ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். இந்த ஆர்எஸ் பாரதி திமுக காரங்களுக்கெல்லாம் செலக்டிவ் அம்னீசியா அப்படின்னு ஒரு வியாதி. அப்படின்னா என்னன்னு செலக்டிவ் அம்னீசியா நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. செலக்டிவ் அம்னீசியாவில் அண்ணா அறிவாலயம், அண்ணாமலை விமர்சனம். முதலமைச்சர் ஆர் எஸ் பாரதி உட்பட திமுகவில் உள்ள பலருக்கும் செலக்டிவ் அம்னீசியா இருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். செலக்டிவ் அம்னீசியா நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதனால மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்கறனால இதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அண்ணன், இந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு அது ஒன்று கொடுத்தாங்க, இந்த 511 பேப்பர், அதை பற்றி 31 தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீசியா இல்லாமல் அது அப்படி தொடர்ந்து படித்தாங்கன்னா இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம்னு அதில் ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாதம் ஆச்சு, எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாதம் ஆச்சு. அதை பற்றி ஒன்றையும் காணாம், ஆனால் தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம இன்றைக்கி நாம் மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபா மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபா மானியம், இதை நாம் கொடுக்குறோம். அதனால் எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்தில் அவர்கள் குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும், அதில் 100 ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க முதல்ல பேசிட்டு இன்றைக்கி மோடி ஐயா கொடுத்துருக்குறாங்க, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் பாராட்ட முடியல, வரவேற்க முடியலன்னா கூட பரவாயில்ல, திமுக நீங்க கொடுத்ததை செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கான 300 ரூபாய் சிலிண்டர் மானியம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ஆனால் தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த சிலிண்டருக்கான 100 ரூபாய் மானியம் என்னவானது என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவினருக்கு பிரதமரை பாராட்ட மனமில்லை என்று சாடினார். கட்சியில் ஜாஃபர் சாதிக் அயலக பொறுப்பில் இருந்ததை குறித்து இதுவரை திமுக வாயை திறக்காதது மர்மமாக உள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பலிகடா வாக்கப்பட்டுள்ளார் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஆனால் காலையில் நான் சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க, உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கன்னா. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக இதை பற்றி பேசாமல் வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில் பொறுப்பில் இருக்கார், அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்கெல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஒரு பையஸை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புகிறார். இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கலை. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார், தப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான்னு. இன்றைக்கி பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவாக நிறுத்திடலான்னு நிறுத்துகிறாங்க. ஆனால் டிஜிபி ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஏன் ஃபோட்டோ எடுத்தேன். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிகிட்டு போவாங்க, வந்து நிற்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு, தப்பாக சரியாக அடுத்ததுங்கண்ணா. உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார், இரண்டாவது கேள்வி. ஜேஎஸ்எம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார். இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுகக்கார் ஆர்எஸ் பாரதி இதெல்லாம் பேச மாட்டார், ஆனால் நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க, என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருன்னு. இல்லை இல்லை, என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க 1 கோடின்னு சொல்கிறாங்க. இது டிஜிபி பேசுகிற பேச்சாங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக, அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சுருக்கீங்க, ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்லாம் பயன்படுத்திருக்கீங்களா, ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துகிறீங்க, முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர, ஒரு டிஜிபி வந்து உட்காந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமாக போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுண்ணே. ஜாஃபர் சாதிக்குடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கிய அமைச்சர் உதயநிதி இதற்கு விளக்கம் அளிக்காமல் அண்ணா அறிவாலயம் அமைதி காப்பது ஏன் எனவும் அண்ணாமலை வினவினார். டிஎம்கே ஃபைல்ஸில் 2G தொடர்பான டேப்புகளில் இருப்பது தம்முடைய குரல் அல்ல என ஆர் ராசா கூறினால் அரசியலிலிருந்து விலக தயார் என்றும் அண்ணாமலை சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்குறுதிகளை மறந்து சுற்றித் திரியும் திமுகவினர் தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முதலில் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இன்னுமே நீங்க ராஜா அண்ணா பேசுற பேச்சை சீரியஸா எடுத்துக்கிறீங்களானே, நான் தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்குறேன். மைக் எடுக்கிறாரு, பத்திரிகையில் வரணும்னு கண்டதெல்லாம் பேசுகிறாரு, அப்புறம் நான் 2G ஊழல் பண்ணவே இல்லைங்கிறார், என் டேப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பாருங்கண்ணே. ராஜா அவர்கள் நான் வெளியிடக்கூடிய 2G டேப்பில் ஒரு பேசுறேன்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு இந்த நிமிஷம் நான் போயிடுறேன்.
என் 2G டேப்லாம் நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரில. யாராவது திமுக காரை வந்து இல்லை அது அண்ணாமலை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த டேப்பை போட்டார், அதெல்லாம் கேளுங்க, கேலிக்கூத்து. சிபிஐ இவங்களே சொல்கிறாங்க இந்த டேட்டு தான் ரைடுக்கு வரணுமா, அது இந்த வீட்டுக்கு தான் ரைடுக்கு போகணுமா, அது இவங்களே பேசிக்கிறாங்க. டே அந்த பெட்டிக்குள்ள டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சுரு, சிபிஐ காரை வந்து அந்த டப்பாவை மட்டும் தூக்கிட்டு போயிடுவான். அதில் இன்னொருத்த சொல்கிறான், கலைஞர் கருணாநிதியை சொல்கிறாரு நாளைக்கு தான் ரைடு பண்ணும், அப்போ தான் இலங்கை மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அதனால் டிவியில் அது வரும் இது வராது. இந்த மாதிரி கேலி கூத்து பண்ணக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி வெக்கமே இல்லாமல் மைக்கிலேறி ராஜாண்ணம் பேசுகிறார், மோடி அவர்களை பற்றி ஜெயிலுக்கு அனுப்புவோம். இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இதை போன்ற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க, அவர்கள் பேசுவதற்கு எந்தவித தார்மீகமான தகுதி இல்லைன்னு நான் பார்க்குறேன்.